ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கல்லாயி எஃப்எம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது 2018ல ரிலீஸ் ஆன ஒரு மியூசிக்கல் டிராமா படம். இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 53 minutes இருக்கு. இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன், ஸ்ரீநாத், பாஷி, பார்வதி, ரதீஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். கேரளால ஒரு லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன் நடத்திட்டு வர்றாரு ஸ்ரீனிவாசன். அவரு முகமது ரஃபியோட தீவிரமான ரசிகரா இருக்காரு. அவர் எஃப்எம்ல முகமது ரஷியோட சாங்ஸ் எல்லாம் போட்டு பாப்புலர் ஆகிட்டு இருக்காரு. அவரு அவங்க ஃபேமிலியோட ஹாப்பியா இருந்துட்டு இருக்க டைம்ல ஸ்ரீனிவாசனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அவரை வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்தது, அவரால் படம் எடுக்க முடிஞ்சுதா, எடுத்து ஹிட் ஆக்குனாங்களா இல்லையான்றதுலாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் கல்லாயி எஃப்எம். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுவும் லீட் கேரக்டர்ஸ்ல வந்திருக்கவங்க எல்லாம் தரமாவே நடிச்சிருக்காங்க சொல்லலாம். தமிழ் டப்பிங் ரொம்ப ப்ராப்பரா லிப்சிங் கூட சூப்பராவே பண்ணிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி கேரளாவோட அழக சூப்பராவே காமிச்சிருக்கு. அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு என்ன வேணுமோ அதை சூப்பராவே கொடுத்துருக்காங்க. சாங்ஸும் நல்லாவே இருக்கு. படத்துல கிளைமேக்ஸ்ல வர எமோஷனல் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. நமக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகுது. இது என்னதான் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஸ்டோரி லைனா இருந்தாலும் அதுல இவங்க எழுதியிருக்க ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்மளால கேரக்டர்ஸோட மிங்கிள் ஆக முடியுது. அதனால படம் பெருசா போர் அடிக்காம போகுது. இது மலையாள மூவின்றதுனால அது அதோட ஸ்லோனஸோட தான் போகுது. ஆனால் அது நமக்கு பெருசாக சலிப்பை தட்டலை. படத்தில் சில ட்ராமாட்டிக் சீக்வன்ஸ் மட்டும் லேக் ஆக தான் செய்யுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி படம் பிடிக்குமோ கண்டிப்பாக தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.